தெரியுமா, முதல்ல ரெண்டு கையிலயும் அன்பார கப்புன்னு புடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அந்த பெடல வச்சு, இன்னொரு காலத்துக்கு இந்த பெடல வச்சு நேரா ஏறி நிமிந்து சீட்டு மேல உக்காரணும். அப்புறம் நிறுத்தும் போது பட்டுன்னு நிறுத்த கூடாது, மெதுவா பிரேக்க போட்டு மொல்லமா இறங்கணும். என்ன திமுற உனக்கு? அண்ணா பாத்து என்ன சைக்கிள் தூக்கி இப்படி தலைமலை வச்சு வரையே? அங்க பாரு, ஊரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க. அவனுக்கு கிடைக்கிறானுங்கம்மா, இது என் தங்கச்சிக்காக வாங்கின சைக்கிள், முத நீதான் ஓட்டணும். சிரிக்கிறவனுக்குலாம் முத்து பத்தி தெரியுமா? வா இப்படி. எனக்கு பயமா இருக்கு. பயமா? இந்த முத்து கூட இருக்கும்போது உனக்கு பயமா? வா இப்படி வா, புடிச்சுக்கோ கெட்டி. அப்படி ஏறு, உட்காரு உட்காரு உட்காரு, நல்லா புடிச்சுக்கோ உட்காரு. பயமா? பயம் எனக்கு. ஓட்ட வருமா? ஓட்ட வருமா? நான் எத்தனை பேர்த்துக்கு கத்து கொடுத்துருக்கேன், நீ என்னடா அண்ணா. இன்னைக்கு வியாபாரமே சரியில்லையே. என்ன புதுசா இருக்கு? எது சரக்கு? மூன்று பார்த்தாலே போதையேறுது. மோர வேணாம், பார்த்தாலே ஏறும். எனக்கு ஒரு கிளாஸ் கொடு அக்கா. எனக்கு யார கேக்கணும்? உனக்கு சமத்து இருந்தா நீ வித்துக்க, எனக்கு சமத்து இருந்தா நான் வித்துக்கிறேன். சமத்து இருந்தா மட்டும் சாராய விக்க முடியாது தம்பி, போலீஸ்காரங்க சப்போர்ட் இருக்கணும். நான் எஸ்ஐக்கே மாமூல் கட்டிருக்க. உன் லெவலுக்கு நீ எஸ்ஐக்கு கட்டுற, என் லெவலுக்கு நான் சர்க்கிளுக்கே கட்டுறேன். போடா
டேமேஸ் மரியாதை அந்த கடையை காலி பண்ணிடு இல்ல நடக்கிறதே வேற டேய் தடியா மோதி தான் பார்க்கணும்னா வாடா ஆறு கொலை பண்ணிட்டு நேத்து தான் ஜெயில இருந்து வந்திருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க கொலை பண்ற தொழில விட்டுட்டு ஒழுங்கா சாராயம் வித்து போச்சுக்கிடான்ட்டு விட மாட்டீங்களே என்ன பாக்குற பூவு இவங்க என்னடா பேச்சு நம்ம கிட்ட மாமூல் வாங்குறானே போலீஸ்காரன் அவங்க கிட்ட பேசிக்கலாம் வாங்கடா போலாம் என்னையா டியூட்டி பாக்குறீங்க எங்கயா உங்க இன்ஸ்பெக்டர் சம்பளம் வாங்கல ஒழுங்கா வேலை பார்க்க வேணாம் பொறுப்பு அணிஞ்சா பொறுப்பு என்ன மாதிரி அடுப்புல இருந்து இறக்குன சாராய மாதிரி கொதிக்கிற இப்ப என்ன நடந்து போச்சு பின் என்ன ஐயா எங்களுக்கு எதிராக ஒருத்தன் சாராய கடை போட்டிருக்கான் நீங்க அதை விட கேவலமா இருக்கீங்க மாரி எங்களை பத்தி எது வேணா குறை சொல்லு ஆனா எங்க நாணயத்தை பத்தி எந்த குறையும் சொல்லாத பின் என்ன ஐயா உங்க சப் இன்ஸ்பெக்டர் எங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு அந்த சர்க்கிள் என்னடானா அவங்கிட்ட காசை வாங்கிட்டு கடையை நடத்த சொல்றாரு சர்க்கிள் எங்களுக்கு தெரியாம காசு வாங்க மாட்டாரு அந்த அளவு தொடர்ந்துங்கயாச்சே வா அவன் யாருன்னு பாத்திரலாம் 24 மணி நேரத்துல கடையை அவன் அங்கிருந்து காலி பண்ணி ஆகணும் இல்ல நீங்க இல்ல யாரா நீ யாரா பார்த்தா தெரியல போலீஸ் போலீஸ்காரன் வேலை என்ன சாராய வித்தா பிடிக்கிறது உன்னை யாரா கடை போட சொன்னது இது என்ன கவர்மெண்ட் கடையா வரி கட்டி லைசன்ஸ் வாங்கி கடை நடத்துறதுக்கு நான் மட்டுமா விக்கிறேன் அவன் விக்கிற அவன் மாமூல் கட்டுறாங்க மாமூல் கட்டினா சாராயம் விற்கிறது சரி ஆயிடுமா பிடிக்கிறதுன்னா ரெண்டு பேரையும் பிடி இல்ல ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடி ஐயா படிச்சவர் போல் இருக்கு அதான் லா பேசுறாரு இவன்ட்டு பேச்சு பிரயோஜனம் இல்ல நான் போலீஸ்ரா என்ன அடிக்கிறானா எவ்வளவு பாத்துட்டு இருக்கிறீங்களா உங்களை நம்பி தான் நான் வந்தேன் காவல் காக்கிற உங்களை தாண்டா முதல்ல உள்ள தள்ளணும்